வெல்கம் டு எக்ஸாம்ஸ் டெய்லி இப்போ அந்த நியூஸில் நம்ம இதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா நம்ம இந்திய வீராங்கனைகள் டோக்கியோ ரெண்டாயிரத்தி இருபதுக்கான ஒலிம்பிக் போட்டியில் ஹாக்கியில் காலிறுதி வெற்றி பெற்று அரையிறுதிக்கு இருக்காங்க ஸோ அதை பற்றி தான் எந்த நியூஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஒலிம்பிக் ஹாக்கியில் இந்திய ஆண்கள் அணி அரையிறுதிக்கு முன்னேறி அசத்திய நிலையில் பெண்களும் வலுவான ஆஸ்திரேலிய அணியாக ஒன்றுக்கு ஜீரோன்ற கோல் கணக்கில் வீழ்த்தி முதல் முறையாக அரையிறுதிக்கு முன்னேறியிருக்காங்க ஸோ ஒலிம்பிக் ஹாக்கி வரலாற்றில் இந்திய ஆண்கள் அணிக்கு தான் முதலிடம் இருந்துச்சு எட்டு முறை தங்கப்பதக்கம் என்று அதிகம் செலுத்தியிருந்தாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதா எண்பதாம் ஆண்டுக்கு அப்புறம் மிகப்பெரிய அளவில் எதுவும் சாதிக்க முடியாமல் தடுமாறி வந்த ஆண்கள் இந்த தடவை நாற்பத்தி ஒம்பது வருஷத்துக்கு அப்புறம் அரை முன்னேறி அசத்தியிருக்காங்க அதே சமயம் நடப்பு ஒலிம்பிக் போட்டியில் மகளிர் ஹாக்கி அணி மகளிர் ஹாக்கி அணியும் ஹார்ட்ரிக் தோல்வியில் தள்ளாடி பெரிய அளவு எதிர்பார்ப்பு இல்லாமல் இருந்தாங்க லீக் சுற்றுல முதல் மூன்று ஆட்டங்களில் நெதர்லாந்து ஜெர்மனி இங்கிலாந்து அணிகளில் தோல்வி அடைஞ்சதுனால இந்தியா காலிறுதிக்கு முன்னேற வாய்ப்பு வந்து கேள்விக்குறியாக இருந்துச்சு ஆனால் அடுத்த ரெண்டு ஆட்டத்தில் அயர்லாந்து தென்னாப்பிரிக்கா அணிகளை வந்து வீழ்த்தி அசத்தலான ஏ பிரிவில் இருந்து காலிறுதியை உறுதி செஞ்சதை ஆச்சரியப்பட வச்சிச்சு ஸோ இந்த நிலையில் நேற்று நடந்த காலிறுதி ஆட்டத்தில் மூன்று முறை சாம்பியனான ஆஸ்திரேலியா மகளிர் அணியை எதிர்கொண்டு இட பிரிவில் இருந்த ஆஸ்திரேலியாவை லீக் சுற்றுலா ஸ்பெயின் அர்ஜென்டினா நியூசிலாந்து சீனா ஜப்பான் அஞ்சு நாடுகளையும் வீழ்த்தி ஃபஸ்ட் இடத்துல இருந்தாங்க அதனால வலுவான ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக இந்தியா கௌரவமா தோல்வி பெரிய விஷயம் அப்படின்னு கணிச்சிருந்த நிலையில் அந்த கணிப்பை பொய்யாக்கிற விதமாக ரெண்டு ஆட்டங்களை வெற்றி பெற்ற அந்த உத்வேகத்தோடு விளாண்டு இந்திய வீராங்கனைகள் ஆச்சரியமான ஒரு ஆட்டத்தை வெளிப்படுத்தினாங்க ஸோ அந்த கட்டுப்பாட்டிலே வச்சுருந்து ஆஸ்திரேலியாவுக்கு டஃப்பான ஒரு காம்படிஷனை கொடுத்தாங்க முதல் கால்பகுதி ஆட்டத்தில் கோலை இல்லாமல் சமமாக முடிஞ்ச நிலையில் ரெண்டாவது கால்பகுதியில் பகுதியிலே கிடைச்ச பெனால்ட்டி கார்னர் வாய்ப்பில் அதாவது பெனால்ட்டி கார்னர் டுவெண்ட்டி டூ மினிட்ஸ் நடந்திருக்கு இந்த வாய்ப்பில் இந்திய வீராங்கனை குர்ஜித் கவுர் அபாரமாக கோல் அடிச்சிருக்காங்க அதனால் ரெண்டாவது கால்பகுதி முடிவில் ஒன்றுக்கு ஜீரோன்ற கோல் கணக்கில் முன்னேறி அந்த முன்னிலையை தொடர்ந்து மூணாவது கால்பகுதியிலையும் தக்க வச்சுருக்காங்க இதனால் இந்தியா அணி அபாரமாக வெற்றி பெற்றுச்சு இதை பற்றி மேலும் உங்களுக்கு எதாச்சும் தகவல் தெரிஞ்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அடுத்த நியூஸில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ